ஜோசியரை பார்த்த உடனே அவர் தனியா அழைச்சிட்டு போய் இப்போதைக்கு நட்சத்திரா ஆனந்துக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட மெதுவா இந்த விஷயத்த ஓபன் பண்ணணும். இத விட்டா நாம நினைச்சது நடக்காது. இன்னைக்கு எப்படியாவது நாம நினைச்சது நடத்திய தீரணும். அந்த மீனாட்சியை அவமானப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும். என்ன அர்ஜுன் குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? வேத்த மனுஷனா? ஏன் இந்த மாதிரி கேம் எல்லாம்? அதுவும் யாரு உங்க அம்மா கிட்ட? என்ன சொல்றேனியா? இங்க பாருங்க அர்ஜுன், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா அந்த பொய் அர்த்தமுள்ள பொய்யா இருக்கணும். அர்த்தம் இல்லாத பொய்யா இருக்க கூடாது. இப்ப நீங்க பொய் சொன்னீங்கன்னா அது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. ஜோசியரை எதுக்கு அர்ஜுன் இதுல யூஸ் பண்ணிக்கிட்டு? ஆனந்தும் மீனாட்சியும் லவ் பண்றது உண்மைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்பா இல்லாத பையனுக்கு அண்ணன் தான் பாதி அப்பான்னு சொல்லுவாங்க. அந்த கடமை உங்களுக்கு இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்போ அம்மா கிட்ட இத சொல்றதுக்கு நீங்க எதுக்கு தயங்கணும்? பொய் சொல்றதுக்கு தைரியம் தேவையில்ல, உண்மை சொல்றதுக்கு தான் தைரியம் அதிகம் தேவைன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல உங்களுக்கு நிச்சயமா தைரியம் இருக்கு அர்ஜுன். ஏன்னா நீங்க ஆனந்துக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு கையில எடுத்திருக்கீங்க. ஆனந்த் வேற உங்களை ரொம்ப நம்புறாரு. அப்படி இருக்கும் போது நீங்க தானே இந்த விஷயத்த முடிச்சு கொடுக்கணும். ஆனந்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நீங்க போய் பேசுங்க. நல்ல வேலை இனியா, தேவையில்லாம அம்மா கிட்ட அது இதுன்னு பொய் சொல்லிருப்பேன். இப்ப எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கு. நான் அம்மா கிட்ட போய் பேசுறேன். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. திட்டினாலும் உங்களை தானே அர்ஜுன் திட்ட போறாங்க. உங்க அம்மா தானே? விடுங்க அர்ஜுன். எனக்கு தாலி கட்டிருந்தீங்கன்னா ஒரு அண்ணிங்கிற ஸ்தானத்துல இருந்து நான் போய் பேசிருப்பேன். ஆனா ஒரு அண்ணனா ஆனந்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நீங்களே போய் பேசுங்க. புரியுது புரியுது, நானே போய் பேசுறேன். ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன். தேங்க்யூ இனியா. அத்த மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க போய் பேசுங்க. அந்த மீனாட்சி அத்தை கிழிச்சு தொங்க விட போறாங்க. இதோட ஆனந்த் அவளை மறந்துடணும். அவளை இந்த வீட்டுக்குள்ள வாழ விட்டுருவேனா பாத்துக்கலாம். பாப்பா, குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கல்ல? பண்ணிட்டு இருக்கேம்மா. சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஏன் தயங்குற? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன விஷயம்னு சொல்லுப்பா. அதுக்கே நீ இவ்ளோ தயங்கிட்டு இருக்க, சொல்லு. அத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. சரி, காபி சாப்பிடுங்க, நான் அப்புறம் பேசுறேன். அர்ஜுன். என்னப்பா அர்ஜுன், அம்மா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் எனக்கு உன் மேல கோவமே வராது. அப்படி கோவம் வர்ற மாதிரியும் நீயும் எதுவும் சொல்ல மாட்ட. அப்புறம் என்னப்பா, என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணு இல்லம்மா. சும்மா சொல்லுப்பா. அது வந்து என்னப்பா, இது புதுசா இருக்கு? இது வரைக்கும் நீ என்கிட்ட இவ்ளோ தயங்குனது இல்லையே. அது வந்துமா, நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆனந்துக்கு அவ்வளவா உடன்பாடு இல்லம்மா. பரவாயில்லையே, அம்மா கேஷுவலா தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்பா, என்ன காரணம்? காரணம் ஒன்னும் பெருசா இல்லம்மா. ஆனா ஒரு பொண்ண லவ் பண்றாங்க ஒரு விஷயம் எனக்கு தெரியுமா? அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. நம்ம ஆனந்த் ஒரு பொண்ண லவ் பண்றானா? என்னால நம்ப முடியலப்பா. ஆமா, யார் அந்த பொண்ணு? சும்மா சொல்லுப்பா. எல்லாத்தையும் ஒரு நாள் பேசிதான் ஆகணும், கேட்டுதான் ஆகணும். ஆனந்த் மீனாட்சிய லவ் பண்றான்னு நினைக்கிறமா? அவன் என்கிட்டயும் முழுசா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான்.
மனசுல என்ன வெச்சிருக்கானு தெளிவா எனக்கும் தெரியலமா. பரவாயில்லப்பா, ஆமா என்கிட்ட பேசறதுக்கு கூட வெக்கப்படுறானோ என்னவோ. நீ சொன்னது பத்தி நான் அவங்கிட்ட பேசுறேன், நான் அவங்கிட்டயே கேட்டுடுறேன். எல்லாரையும் கொஞ்சம் ஹாலுக்கு வர சொல்லு. சரிம்மா. அண்ணி, எதுக்கு எங்க எல்லாரையும் வர சொன்னீங்க? அது ஆனந்த் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அர்ஜுன், ஆனந்த் எங்க? தோ வந்துட்டாமா. சொல்லுங்கம்மா. வா. என்னமா ஆனந்த், நீ அந்த மீனாட்சியை லவ் பண்றியா? வீல் சேர் இரடி இப்படி திடீர்னு ஒரு கேள்வி கேட்டுருச்சு. அவன் ஆமான்னு சொல்லான்னு வச்சுக்கே, இது அதிர்ச்சியில புட்டுக்குமே. ஏற்கனவே உடம்பு போற சீக்கு. பாட்டி, நான் தான் பாட்டிய அப்படி கேக்க வச்சேன். என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்ச மீனாட்சிய ஆனந்த் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு அர்ஜுன் பிளான் போட்டுட்டு இருக்காரு. என்கிட்டயே ஆனந்த் மீனாட்சி லவ் மேட்டரா ஓபன் பண்ணாரு. நான் விட்டுருவேனா? அதான் ஒரு சின்ன கேம் ஆடிருக்கேன். சூப்பர் டி சூப்பர். இனியோட அந்த மீனாட்சியோட ஆட்டம் க்ளோஸ். அப்புறம் அந்த நட்சத்திரம் மட்டும்தான் என் பேத்திக்கு போட்டி. அவளையும் கழட்டி விட்டுட்டா ஆனந்துக்கு என் இலக்கியதான் பொண்டாட்டி. என்கிட்ட சொல்ல ஆனந்த், நீ அந்த மீனாட்சியை காதலிக்கிறியா? நம்ம நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? என்னங்கறத வெளிப்படையா எல்லார்கிட்டயும் சொல்லிடுப்பா. சொல்லுடா. சொல்லாதீங்க. ஏ மம்மி, மாமா லவ் பண்றேன்னு சொல்லிட்டா ஆண்டி என் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா? அப்படிலாம் நடக்காதுடி. சொல்லு ஆனந்த், இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையா? சொல்லுடா. சொல்லாதீங்க பிளீஸ். அண்ணா என்னடா சொல்லுங்கிறாரு, அண்ணி என்னடா சொல்லாதன்னு சொல்றாங்க. இப்ப நான் யார் சொல்றத கேக்குறது? ஆனந்த், என்னப்பா யோசிக்கிற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அம்மா உன் விருப்பத்துக்கு மாறா எதையும் செய்ய மாட்டேன். ஆமா ஆமா ஆமா, அவன் சொல்ல போறான். பட்டுப்படுவ அதிர்ச்சியில சரிய போது. அடிய இனியா, உன் கல்யாணத்துக்கு மாமியார் இல்ல. காதல சொல்றதுக்கு இது சரியான சந்தர்ப்பமே கிடையாது. மேடம் ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப போய் கல்யாணத்துல உடன்பாடு இல்ல, மீனாட்சியை தான் லவ் பண்றேன்னு சொன்னீங்க, அது நிச்சயமா நெகட்டிவ் ஆயிடும். சொல்லாதீங்க ஆனந்த். ஆனந்த் சொல்லுப்பா. அம்மாவே கேக்குறாங்க, இந்த மாதிரி சந்தர்ப்பம் என்னைக்குமே கிடைக்காது. இப்ப மீனாட்சி நான் காதலிக்கிறத சொன்னா ஒருவேளை அம்மா சேர்த்து வச்சாலும் வச்சிருவாங்க. சொல்லிட வேண்டியதான். அம்மா. ஆமாமா. சொல்லுடா ஆனந்த். இல்லம்மா, நான் யாரையும் காதலிக்கல. நான் நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. என்னடி உன் பிளான் புட்டுக்குச்சா? ஐயோ பாட்டி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? அப்பாடா ஆனந்த், இப்பதான்ப்பா நீ பையங்கறத நிரூபிச்சிருக்க. ஆனா நீ மட்டும் மீனாட்சிய காதலிக்கிறன்னு சொல்லியிருந்தா என் மனசு சுக்கு நூறா உடஞ்சிருக்கும்பா. அந்த மீனாட்சி நம்ம வீட்டுக்கே வந்து நம்மள அசிங்கப்படுத்தினவ. ஆனா அத கூட போகட்டும்னு சொல்லி மன்னிச்சிடலாம். ஆனா அவளோட அண்ணன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரவன்னு தெரிஞ்சும் இனி அவ கை நீட்டி அடிச்சவன். அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். இங்க பாரு ஆனந்த், அன்னைக்கு நான் சொன்னதுதான்
என்னோட முடிவு. அந்த மீனாட்சியோ இல்ல அவளோட அண்ணனோ இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கவே கூடாது. அம்மா, நடக்க போறதுதான் தரமான அக்மார்க் சம்பவம். என்ன இது? அம்மா சொல்லி வாய கூட மூடல இளமரன் தட்டோட வீட்டுக்கு வந்திருக்காரு. பெரியவங்க எப்பவுமே பெரியவங்க தான். அன்னைக்கு இந்த வீட்டுல சின்னதா ஒரு தப்பு நடந்து போச்சு. என் தங்கச்சி மேல எந்த தப்பும் இல்லைங்கறத புரிஞ்சுக்கிட்டு கோவத்துல நான் பண்ண தப்பையும் மன்னிச்சு ஆனந்தி என் தங்கச்சியை லவ் பண்றாருங்கறத புரிஞ்சுக்கிட்டு என் குடும்பத்தோட சம்பந்தம் வைக்க சம்மதிச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. யாரோட யார் சம்பந்தம் வச்சுக்கிறது? என்ன செய்யறது? உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா என் வீட்டுக்கே வந்திருப்பீங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு, நம்ம சரியா விசாரிக்காம வந்துட்டோம். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்கப்பா. அண்ணே, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். சம்பந்தம் பண்றோம் சம்பந்தம் பண்றோம் சொல்லி நம்ப வச்சு என் கழுத்த அறுத்துட்டீங்கல்ல. ஆனந்த் மீனாட்சி லவ் பண்றாங்க விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அவ சொல்லாமலாம் இவங்க எல்லாம் தட்ட தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்திரா, என்ன பேசுற நீ? யாரோ தட்ட தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு அவங்களையெல்லாம் நீ நம்புவியா? ஆனந்த் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா அது உன் காதல விழலையா? அவன் சொன்னதுதான் உண்மை. அவன் யாரையும் காதலிக்கல, காதலிக்கவும் மாட்டான். என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இரு. நீங்கதான் நீ அப்போதுல இருந்து
ஆனந்த நட்சத்திர கல்யாணம் நடக்கும் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த கல்யாணம் நடக்கும்ங்கிறதுக்கான அறிகுறி எதுவுமே இல்ல. ஹே மாமா, இப்படி எங்க குடும்பத்தை பழி வாங்குறீங்க. நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? அப்படிலாம் இல்ல பேபி, நாங்க யாரையும் பழி வாங்கல. அவசரப்பட்டு வார்த்தை விடாத, ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதா பேசியே தீர்த்துட்டீங்களே, இனிமே என்ன தீக்க போறீங்க? அர்ஜுன் சார், இங்க என்ன நடக்குது? என்ன சார் இது? எனக்கு எதுவுமே புரியல. என்ன அர்ஜுன் சார் அமைதியா இருக்காரு. அவர் தானே என்கிட்ட மீனாட்சிய குடும்பத்தோட வர சொல்ல சொன்னாரு. எதுக்கு பேசாம இருக்காரு? இதெல்லாம் உங்க வேலை தானா? மீனாட்சிங்கிற பேரை வச்சு விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்களா? ரெண்டு பேரும் ரொம்ப நீட்டா தான் பிளான் பண்ணி நடத்துறீங்க. இத பாருங்க, இங்க நடக்கிறது எதையும் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீங்க நினைச்சு வந்தது இந்த ஜென்மத்துல நடக்காது. என் வீட்டு பையன் உங்க வீட்டு பொண்ண லவ் பண்ணவும் மாட்டான். அதனால நான் வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா போயிடுங்க. மீனாட்சி, இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சுதாமா? அப்பத்துல இருந்து நான் அடிச்சுக்கிட்டேன், கொஞ்சமாவது கேட்டியா? இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட இருந்து கேக்கறதுக்கு நான் விரும்பல. ஏப்பா, நாகரிகம் தெரியாதவங்க பாவங்க. நீ தப்பு பண்ணிட்டமா, வாமா போலாம். இந்த வீட்ல நாங்களும் இருக்க விரும்பல. நீ எங்களை விட்டுருங்க, நாங்களும் போறோம். பாடி இந்திரா நில்லுங்க. என் பையன் உங்க வீட்டு பொண்ண விரும்புறான்னு தானே என் வீட்டு படி ஏறி வந்து சம்பந்தம் பேச வந்தீங்க? அது இல்லன்னு உங்க கண்ணு முன்னாடியே ப்ரூவ் பண்றேன். எந்த சூழ்நிலையிலயும் எங்க குடும்பத்துக்குள்ள குழப்பம் வரத்துக்கு நான் விடவே மாட்டேன். ஆனந்தையும் நட்சத்திராவையும் உங்க கண்ணு முன்னாடியே மோதிர மாத்திக்க வைக்கிறேன். எதுக்குமா இவ்வளவு அவசரம்? இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அர்ஜுன், என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத, போய் மோதிரத்தை எடுத்துட்டு வாமா. அர்ஜுன், நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? முதல்ல போய் மோதிரத்தை எடுத்துட்டு வா. ஆனந்த், உங்க ரெண்டு பேரையுமே அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து நான் வளர்த்திருக்கேன்பா. இது உங்க அப்பாவோட தொப்புள் கொடி உறவுப்பா. ஆனந்த், என்னோட பையனா நட்சத்திரா கையில இந்த மோதிரத்தை போடுவல்ல? இந்த என்ன தயக்கம் ஆனந்த்? உனக்கு ஏத்த மனைவியா அவ இருப்பா.
உன் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி பொண்ணு. நம்ம வீட்ல வாழ்றதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குப்பா. மோதிரத்தை போடு ஆனந்த். சரிம்மா.